திமுகவை வஞ்சம் தீர்த்த பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு இது தேவைதான். உறவுகளே, இந்த திமுக திக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களை வந்து எதுக்குறாரு நினைச்சுக்கிட்டு ஏதோ பேர்னு அவங்கள திருப்பி எதுவும் கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்காக வந்து ரொம்ப தாழ்த்துறா நினைச்சிட்டு இந்த விஷயம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா போய் இந்து மக்கள், இந்து கோயில், இந்து சாமி அத்தனை பேரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டபடி வந்து வசமாரி புழியறது, அசிங்க அசிங்கமா பேசுறது, கேட்டா சமூக நீதிங்கிறது, சமூக பார்வைங்கிறது ஒரு புள்ளாளங்கடையும் கிடையாது இதுல டோட்டலாவே. இதுல இப்ப புதுசா ஒருத்தன் சேர்ந்திருக்கான், பேருன்னா கருப்பழனி எப்பன்னு ஒருத்தன், அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இடுப்பு பிடிக்கிறாங்கிறீங்க, அடி அப்பாடி ரோட்ல நடக்கவே முடியாது. பொதுவா மக்கள்கிட்ட சிக்கிக்கிட்டேன்னா இப்ப உதயநிதி கனிமொழி பாடே திண்டாட்டமா இருக்குது. இந்த அடிப்படையில் புதுசாக இவன் ஒருத்தன் சேர்ந்திருக்கேன், கருப்பழனி எப்பன்னு ஒருத்தன், இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எதாவது ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பாஜக வந்து கால் உணவு போனது உறுதியாகி போச்சு. இப்போ இதை சொல்லி 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 இந்த 70 வருஷம் வந்து மக்கள் மூலையை வந்து மழுங்கடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு ஆப்படிக்கிறவுடையமா தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர்னு ஒரு நண்பரை கூப்பிட்டு வந்தார், 380 கோடி ரூபா கொடுத்து நாங்கள் எலெக்ஷன் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க காலில் விழுந்தாங்க. அவர் தெளிவாக வந்து அதுதான் எப்பவுமே வந்து பிராமண கிட்ட முட்டினா அப்புறம் இதுதான் அவன் வந்து மூளைக்கு வேலை கொடுத்துருவேன். டோட்டலா வந்து எப்படி 380 ரூபாய் வாங்கணும், அதாவது நேற்று நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அடிச்ச மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி 380 ரூபாய் புடுங்கின மாதிரியும் இருக்கணும், நல்லா வச்சு செய்யணுங்கிற மாதிரி 380 ரூபாய் புடுங்கிட்டு லைட்டா அப்படி ஜெயிக்கிற மாதிரி ஒரு போக்கை காமிச்சு நல்ல சிக்கல் ஒன்று ஒன்று விட்டு போயிட்டாரு. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் ஃபுல்லா அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு, எதை எதெல்லாம் எப்படி எப்படி சொன்னா இவங்களால எதை எதெல்லாம் செய்ய முடியாது. மக்கள் வந்து இந்த தமிழக மக்கள் வந்து திகாவுக்கும் திமுகவுக்கும் இடுப்பு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. திருப்பி வந்து எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது நல்லா சிக்கிக்கிட்டு நல்லா மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி நல்ல ஒரு இடியாப்ப சிக்கலை உண்டு ஒண்டி விட்டு போயிருக்காரு பிரசாந்த் கிஷோர். இது மூலம் என்ன தெரியுது, பிராமணர்கள் வந்து வெயிட் பண்ணி அடிக்கிறாங்கிறது தெரியுது. இப்ப தெரிஞ்சுதான் பிராமணர்களை சீண்டுதான் என்ன ஆகும்னு. எப்பவுமே பிராமணர் வந்து மூலக்காரன், தூக்கி பிடிக்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். உள்ள நிகழ்வு சொல்றேன், 70 ஆண்டு காலமா நீங்க வச்சு 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 செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு அதே பிராமணனால ஆண்டவனே ஆப்பு வைக்க வச்சானா, இது உங்களுக்கு தேவைதான், இதை நாங்க வரவேற்கிறோம். நன்றி உறவு.